வெல்கம் டவுனில் மகளிர் மன்றத்துக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் என்னடா இப்படி வணக்கம் போடுறேனே, ஏதாவது கட்சி ஆரம்பிக்க போறேன்னு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இல்லை ஒரு அரசியல்வாதி பற்றின ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன், அதெல்லாம் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. என்னென்னா, அந்த அரசியல்வாதி இதுக்கு முன்னாடி ஒரு வேறு கட்சியில் இருந்தார், ஆரம்பத்துலேருந்து வேறு கட்சியில் இருந்தார், இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக பேசினார், நடுவில் அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேறு கட்சிக்கு மாறிட்டார், இப்போ வேறு ஒரு புது கட்சியில் சேர்ந்திருக்காரு அப்படின்றத படித்தேன். சில ஆட்களை நான் பார்த்துருக்கேன், என்ன ஆனாலும் சரி அடாது மழை விடாது பெஞ்சாலும் நான் மாறவே மாட்டேன்னு சின்ன சின்ன கொள்கையெல்லாம் வச்சுருப்பாங்க, அதாவது பழக்க வழக்கங்கள் வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு உறவினர், இனிமேல் அவர் வீட்டுக்கு போனால் எனக்கு சத்தியமாக காஃபி கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்ல போகிறேன் இல்லையா, அவரை பற்றி தான். அவர் என்ன பண்ணுவாருன்னா, செல்ஃபோன் இருக்கு இல்லையா, செல்ஃபோனில் வந்து செல்ஃபோனில் யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னு வரது கூட தெரியாது, அந்த பேர் கொட்டை எழுத்தில் வரது கூட அவரால் படிக்க முடியாது. எங்க கண்ணாடி போட்டுக்கலாம், சாச்சா என்னோட இமேஜ் என்ன ஆகுது, என்னோட பர்சனாலிட்டி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியே போடாம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அப்படியே ஊத்து 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 பாத்துக்கிட்டு, இல்லை யார்ட்டையாவது பக்கத்துல கொடுத்துட்டு யார் கால் பண்றா பாரு அப்படிம்பாரு, இல்லைன்னா போன் வந்ததுக்கு அப்புறம் காதில் வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வாய்ஸ் ஜட்ஜ் பண்ணிட்டு அப்புறமா தான் பேசுவார். ஸோ இப்படி சிலர் வந்து பழக்க வழக்கங்கள், சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை யாராவது மாத்தாதவங்க நீங்க பார்த்துருப்பீங்க. நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் ஒரு பழக்க வழக்கன்னு, இன்னும் மாத்துறதே கிடையாதுன்னு. அப்படி நீங்க வாழ்க்கையில பார்த்தவங்க யாராச்சும் இருக்காங்களா? எங்கள் வீட்டு மேலே ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து நடக்கிறது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. ஆனால் நான் சொல்லுவேன், ஏன்டி இந்த மாதிரி நடக்கிற, ரோட்டில் போகல, நான் ஒழுங்காக நடன்னு சொல்லு. இல்லைடி இதுதான் என்னோட ஸ்டைலு, நான் இப்படி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். பசங்களும் கிண்டல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடக்காதப்பா, இது உனக்கு நல்லா இல்லை சூட்டபிளாகவும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை இப்படி நடந்தால் தான் என்னோட பேர் ஒரு ரேஞ்சாக இருக்கும், நான் ரொம்ப ஸ்டைலாக இதுவாக இருப்பேன், ஓகே மாடல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக நடப்பா. எங்கள் அப்பா கூட பார்த்துட்டு, இன்னும் அது எறும்பாடுக்கு கால் உடஞ்ச மாதிரி நடக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவரே கிண்டல் பண்ணி சிரிப்பார். இவ்வளவுதான் கிண்டல் பண்ணால் நான் அப்படிதான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்டைலுன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருக்கா. ஓகே, எனக்கு ஒன்னே ஒன்று நீங்க பண்ணணும், நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த நடையை பார்க்கணும்னு இருக்கு. அவங்க பேர் என்ன? அவங்க பேர் வந்து கோமதி. ஓகே, கோமதி கூட சண்டை போட்டேன், அதனால அவங்க பேரையே சொல்லிடுவேன். சரி, இப்ப நீ இது பிரியா இல்ல, இப்ப உங்களுக்குள்ள வந்து கோமதி வந்திருக்காங்க, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி வச்சுக்காங்க கொஞ்சம். இப்படிதான் ஆக்சன் நடப்பாங்க. அப்படி இப்படி இங்க இங்க அந்த ரவுண்ட்ல ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணி காமிச்சிங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்டை வந்து லைட்டாக அப்படி சீண்டி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, சரி எப்படி தான் அவங்க நடக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இதெல்லாம் சாதாரணம், நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்போம் சொல்லுவோம். ஸோ அதை எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் நான் கேட்டேன். கோமதி கூட தப்பாக நினச்சிக்காதீங்க. இதே மாதிரி சின்ன சின்ன பழக்க வழக்கம் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, மற்றவங்ககிட்ட நம்ம பார்க்குற ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் நமக்கு மாற்றிக்கலாம்ல, இதெல்லாம் ஒரு பழக்கம்னு வச்சுட்டு இருக்காங்களேன்னு தோணும். அப்படி நீங்கள் பார்த்த விஷயம்? நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கோம், எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி எங்கள் கூட இருக்காங்க, 84 வயசாகுது, இன்னமும் பௌர்ணமிக்கு காலையில் தண்ணி ஊற்றிக்கணுன்னு வாங்க, காலையிலேருந்து சாப்பிட மாட்டாங்க, நைட் ஈவினிங் 8 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. மாற்றிக்குவாங்க, அவங்களால முடியாது மாற்றிக்குவாங்கன்னா அது முடியாதுன்னு. அதே மாதிரி சாமிக்கு டெய்லி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொலு வச்சா டெய்லி தலையில் தண்ணி ஊற்றிக்கணும், அதே முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அவங்க அவங்க பழக்கத்தை மாற்றிக்குவாங்க, இவ்வளோ நாள் ஆயிடுச்சே அவங்களால முடியல வயசாகிடுச்சு மாற்றிக்குவாங்கன்னா, அவங்க இன்னை வரைக்கும் அந்த பழக்கத்தை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க, மாற்றிக்கவும் மாட்டேங்கிறாங்க. வயசான காலத்தில் பட்னியாக இருந்து இந்த தினமும் தலைக்கு தண்ணி ஊற்றி ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறத மாற்றிக்கோங்க மாற்றிக்கோங்கிற கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் அண்ணனோட ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும். எங்கள் அவன் வந்து தலை சீவிட்டே இருப்பான், கையில் இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி தள்ளி விட்டுட்டே இருப்பான், சும்மா இருக்க மாட்டான், காலேஜ் போகிற வரலையும் அப்படியே தான் பண்ணிகிட்ருப்பான். குளிச்சுட்டு வந்து அவ்வளோ நேரம் எங்கள் அம்மா பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க, ஏன் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மா உட்காந்து யோசனை பண்ணுவோம், சொன்னால் கூட அவன் சிரிச்சிட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, என்ன பண்ணுவாங்க சிலர் நல்லா வாரிட்டு அப்படி அப்படி போயிட்டு திரும்ப வந்து இப்படி 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 தலையை கழிச்சு திரும்ப அதெல்லாம் மாற்றிட்டு போவாங்க, அங்கே முடி இல்லைன்னு டேமேஜ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ மற்றவங்க எல்லாரையும் பற்றி பேசணும், நமக்குள்ள சின்ன சின்ன பழக்க வழக்கம் இருக்கும், நம்மளாம் மாற்றிக்க முடியாது, அதெல்லாம் எப்படி நான் மாற்றிக்கிறது, அது என்ன நீ சொல்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்னென்னா, சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதே அப்படின்னு இந்த ஆட்டோலாம் எழுதியிருப்பாங்கல்ல, அப்படி ஏதாவது வந்து லேடிஸ் பற்றி சும்மா அவங்க கிண்டலுக்காக எழுதியிருந்தாங்கன்னா அந்த ஆட்டோவில் ஏறக்கூடாது, அது எப்படி ஏறலாம் முடியாது அப்படின்னு. எப்படின்னா, ராத்திரி 10 மணிக்கு சப்போஸ் எந்த ஆட்டோவுமே கிடைக்கல, அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அந்த ஒரு ஆட்டோ தான் வருது, அது பின்னாடி என்ன வாசகம் இருக்குன்னு பார்த்துட்டு ஏற பழக்கம், நமக்கு வீட்டுக்கு போகணும், அதை விட்டுட்டு போயிட்டு அதில் இருக்கிற ஆட்டோ வாசகத்தை பார்த்துட்டு தான் நல்லாவா இருக்கும். இப்படி நமக்குள்ள சின்ன சின்ன பழக்கம் இதெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு தேவையில்லாத பழக்கம் தான் தோணுது, பட் இருந்தாலும் அதை என்னால் விட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கீங்களா? டாடி கிட்ட 5 இயர்ஸ் நான் பேசாமல் இருந்திருக்கேன்.
அப்பப்பா அது வந்து அவர் பேசினாலதான் இருப்பீங்கல்ல. இல்ல இல்ல, ஒரு ஆனா ஏமல்தான் ஆயும். அப்பா வந்து தப்பு ஏதோ ஒண்ணு பண்ணாரு. ஆனா நான் வந்து அவர் வந்து திருந்தி என்கிட்ட வந்து சாரி சொன்னா நான் பேசியிருப்பேன். அவரு இதை பேசுனா சரி நானும் அப்படியே விட்டுருக்கேன். என்ன பிரச்சனை? ஆக்சுவலி வந்து அப்பா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ், அது எனக்கு பிடிக்காது சுத்தமாக. சரி அப்பா இதை மாற்றிங்கப்பா, இவ்வளவோ நான் சொன்ன அட்வைஸ் பண்ணேன், ஆனால் பட் அது வந்து அவர் கேட்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு, சரி நான் என்னோட பேச மாட்டேன், நீங்கள் எப்போ நிறுத்துறீங்களோ அப்போ வந்து என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 5 இயர்ஸ் வரைக்கும் நான் பேசாமலே இருக்கேன். இன்னமும் பேசலையா? ம், அப்பா ஆக்சுவலி இறந்துட்டார் இப்போ. ஓ சாரி. ஓ, அதனால் இன்னும் வரைக்கும் பேச முடியல. ஆனால் எங்களுக்குள்ளே இருக்க பாசம் மட்டும் இன்னும் உறுதியா. இப்போ எனக்கு கேட்கணும்னு தோணுது என்னன்னா, நீங்க 5 வருஷம் அவர் கூட பேசாமலே இருந்திருக்கீங்க. அவர் அந்த பழக்கத்தை நடுவில் ஸ்டாப் பண்ணல. அவர் அப்படியே தான் இருந்தார். ஆக்சுவலி அதுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் நினைக்கிறேன், அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு. ஆனால் அவர் அதுலேருந்து பிரிஞ்சு வர முடியல அப்படின்றது தான். நீங்கள் இன்னைக்கு இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? நம்மளோட இந்த விடாப்பிடியான கொள்கையினால நாம் அப்பா கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல தருணங்களை நாம் மிஸ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நம்ம பேசியிருக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கா? தோணியிருக்கு எனக்கு நிறைய வாட்டி. அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடாத முடியல, நம்மளே இப்போ பேசணும்னு தோணும். ஆனால் பட் திருப்பி அவர் ட்ரிங்க்ஸ் ஆட முடியல, சரி வேண்டாம் பேச வேண்டாம் அப்படின்ற ஒன்று என்னதான் வரும் எனக்கு. இன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கல்ல உங்கள் அப்பா கிட்ட. நான் இன்னைக்கு பேசியிருக்கலாம், 5 வருஷம் என்கிட்ட அவர் என்னதான் வந்து அவர் அடிக்டாக இருந்தால் கூட சின்ன சின்ன சந்தோஷங்கள் எனக்கு அவரோட இருந்திருக்கும். கண்டிப்பாக நான் பேசியிருந்தா கூட மாற்றிருக்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா? ஆக்சுவலி அந்த எண்ணம் எனக்கு வரலை. ஏன்னா நான் அப்பா கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ், அப்பாவும் நானும் ரொம்ப க்ளோஸ்னா ரொம்ப ஃப்ரெண்டாக தான் இருப்போம். என்னதான் சண்டை போட்டிருந்தாலும் என் பொண்ணு படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவார் அப்படின்னும்போது எங்கள் அப்பாவை நினைக்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது, அதுதான் உண்மை. ஆனால் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் நான் மிஸ் பண்ணுறேன். அவர் கூட வரல, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அந்த வார்த்தைகளால் நம்ம வந்து அதை நிரப்ப முடியாது. அது ஒரு தனியான ஒரு அற்புதமான விஷயம். ஆமாம், நிஜமாகவே ரொம்ப அற்புதமான விஷயம். அவரும் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக, என்ன தான் அவரோட பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருந்தாலும் ஏன் பொண்ணு படிக்கணும் அப்படின்ற அந்த மாற்றத்தை விரும்பி தான் அவர் ரொம்ப நாளாக வந்து அந்த உங்களை என்கரேஜ் பண்ணி படிக்க வச்சுருக்கார். நீங்கள் அவர்கிட்ட இருக்கிற அந்த பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவரை அணுகிட்டே இருந்திருக்கீங்க. இப்போ அவர் இல்லைன்னா கூட அவரோட நீங்கள் சொன்ன மாதிரி அவர் உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை சப்போர்ட்டிவாக இருப்பார். அது ஒரு மகளாக இருந்தால் தான் நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். அது நான் சொல்கிறது இல்லாமல் உங்கள் முகத்திலே தெரியுது அவர் உங்கள் கூட இருக்காருன்னு. இந்த மாதிரி நம்ம நிறைய பேர்கிட்ட மாற்றம் எதிர்பார்த்துருப்போம். நீங்கள் சார் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தோம். அப்போது ஒரு வயசானவங்க, இது லேடி சீட் தானப்பா கொடுப்பா அப்படின்ட்டு கேட்டாங்க ரெண்டு ஜென்ஸ் கிட்ட. தே சைட் தே ஸ்டார்டட் கமெண்டிங் லைக், நீங்கள் மட்டும் வந்து ஜென்ஸ் சீட்டில் உட்காந்துப்பீங்க, நாங்கள் உட்காந்தா மட்டும் இப்படி அப்படின்ட்டு. அந்த இடத்துல நான் சண்டை போட்டிருக்க வேண்டாம், பட் இருந்தாலும் நான் ரொம்ப சண்டை போட்டுட்டேன். ஏன்னா லேடிஸ் எல்லாம் இப்படி தான்டா, ஆனால் அவனா லேடிஸ் சீட்டு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஃபைட்டிங் வித். உடனே என் பக்கத்தில் இருக்க நெய்பர் ஆண்டி, அவங்களும் நல்ல வேலை பஸ்ஸில் என் கூட வந்திருந்தாங்க, அவங்க ரொம்ப டீஸ் பண்ணவே உடனே, ஏன்ப்பா என்னப்பா நீங்கள் வந்துட்டு லேடிஸை பற்றி மொத்தமாக பேசுறது அந்த பொண்ணு பேசுகிறா, ஏன் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பேசுறாரு. நான் அது சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினப்பேன், பட் என்னால் யாரையாவது வந்துட்டு லைக் லேடிஸை வந்து கொஞ்சம் கம்மியாக சொன்னால் என்னால் வந்து அதை பொறுத்துக்கவே முடியாது. சில இடங்களில் நாம் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னுடைய ஐ கான்ட் நோ லைக் கண்ட்ரோல் மை. ஓகே, அம்மா உங்களோட அனுபவத்தில் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வயதில் பெரியவங்க நீங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள், நிறைய சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் ரொம்ப நாளாகவே இருக்கும், இதை நான் மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வர என்ன பழக்கம்மா சொல்லுங்கள்? மருமகன், 7 மருமகள் எனக்கு. 7 மருமகளும் என்னை தாய் மாதிரியே பார்த்துக்கிறாங்க எனக்கு. அவங்க என்னை எதுவுமே பண்ணுறது கிடையாது. அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதோ அந்த சூழ்நிலை பிரகாரம் நடந்துக்குவேன். அவங்கள்ட்ட சண்டையோ எதுவும் போக மாட்டேன். சாப்பாடு எந்த சாப்பாடு கொடுக்குறாங்களோ அந்த சாப்பாடை சாப்பிடுவேன். என்னுடைய காரியத்தை நான் எல்லாம் பார்த்துக்குவேன். அவங்களையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், நானும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன், அவங்களும் என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் விடாப்பிடியாக ஃபாலோ பண்ணுற பழக்கம் என்னென்னா, யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அந்த பழக்கத்தை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க உங்களோட மாமியாருங்கிறதுனால அவங்க எந்த பழக்கத்தை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க வந்து சர்ச்சுக்கு போவாங்க, அவங்க கிறிஸ்டியனு, எங்கள் மாமனார் ஹிந்து. ஸோ இந்து பூஜை நாங்கள் எல்லாருமே, எங்கள் ஏழு மருமகளில் பாதி பேர் இந்து பாதி பேர் கிறிஸ்டின், மிக்ஸ்டாக எல்லா பண்டிகையும் எங்கள் வீட்டில் பண்ணுவோம், கிறிஸ்மஸும் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து சர்ச்சில் வந்து பொட்டு வைக்கக்கூடாதுன்னு வாங்க, அவங்கள அது வந்து வைக்கக்கூடாது சாத்தம் அப்படின்லாம் சொல்லும்போது பிள்ளைங்க திட்டுவாங்க, பொட்டு வைக்கணும் நீ அப்பா இந்து. ஸோ அதனால் அதை பாஸ்டர் என்ன சொன்னாலும் அந்த பொட்டு வைக்காமல் பூ வைக்காமல் போக மாட்டாங்க சர்ச்சுக்கு. அவங்க வீட்டுக்கு வர பாஸ்டர் அவங்க ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பொட்டுக்கிட்டு எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக ப்ளைனாக வருவாங்க. அதே மாதிரி பாஸ்டர் வீட்டுக்கு வந்து அந்த இறந்தவங்க ஃபோட்டோலாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு திட்டுவாங்க. அது வந்து அதெல்லாம் இல்லை, என் ஹஸ்பண்ட் இந்து, நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன்
அப்படின்னா வச்சுக்கோங்க, என்ன கிறிஸ்டினா வச்சுக்கோங்க, இல்லைனா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பூ வைப்பாங்க, போட்டு வைப்பாங்க கண்டிப்பாக. நான் எதுக்காக உங்ககிட்ட கேட்டேன்னா, ஏன்னா நீங்கள் அவங்க கூடியே இருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும், அதனால் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. ஓகே, இப்போ நம்ம அவங்கள பற்றி உங்ககிட்ட கேட்டேன், உங்களை பற்றி உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள், உங்கள் அம்மா என்ன பழக்கத்தை மாற்றிக்கவே மாட்டேன்றாங்க? ஆக்சுவலி அவங்க வந்துட்டு தண்ணி குடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ தண்ணி குடிச்சிட்டு அந்த ஒரு பழக்கம் அவங்க எப்பவுமே அதை மாற்றவே மாட்டாங்க. அது வேறு பெருமையாக வேறு சொல்லிப்பாங்க, வேறு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கும் போது கூட அப்படி பண்ணிவிட்டு, இந்த பழக்கம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது லட்சை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ அவங்க சொன்னாங்க தண்ணி குடிச்சதுக்கப்புறம் ஆ அப்படி ஒரு ஃபீலிங் கொடுப்பீங்க அப்படின்னு, அது என்ன பழக்கம் அது, அதில் உங்களுக்கு என்ன ஒரு திருப்தி இருக்குது? இல்லை தண்ணி குடித்த பிறகு அப்படின்னா தான் அது திருப்தியாக இருக்கும் எனக்கு. அந்த திருப்தி உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை அது ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும், தண்ணி குடிச்சு என்ஜாய் பண்ணுற காமெடி பேசுது அது, ஆல்ரெடி அது வேறு விஷயம். ஏன்னா யார் எது சீரியஸாக பேசினாலும் என்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் என்னன்னா, அது சீரியஸாக பேசுனாங்க ரொம்ப சீரியஸாக, அவங்க கஷ்டத்தை சொன்னால் கூட அது ஒரு மாதிரி எனக்கு எல்லாருக்கிட்டையுமே கிண்டலாக நக்கலாக அரட்டடிச்சு, அப்படி அவங்க சீரியஸாக பேசும்போது கூட அதில் ஒரு நக்கல் கிண்டல் எனக்கு உள்ளுக்குள்ளே தோணும். அது வேறு பேசிகிட்டு இருக்கும்போது சட்டுன்னு அதுலேருந்து ஒரு மொக்க காமெடி அடிப்பாங்க, அதை விட பயங்கர கோவம் வேறு எதுவுமே வராது. கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாதீங்க. பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க, அப்போ வந்து வேணும்னே மொக்கையாக ஒரு அது அவங்க இதுலேருந்து ஒரு கவுண்டர் கொடுப்பேன்னா, அது வந்து சில சமயம் இடம் பார்த்து அடக்கி வாசிப்பேன், ஆனாலும் அவங்க சொல்லும்போது டக்குன்னு எனக்கு சிரிப்பு வந்து சிரிச்சிரும், நீ இவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்கோ சிரிக்கிறாள் நினச்சிப்பாங்க, வேறு வெயில் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. உண்மையாக ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி தான், டச் உண்டு. இப்படி நம்மளோட லைஃப்பில் சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள், மற்றவங்க மாற்றிக்காததும் நாம் மாற்றிக்காதது இதெல்லாம் பற்றி பேசணும். இன்னும் நிறைய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், பார்த்துருப்போம், மாறியிருப்போம், சில சமயங்களில் மாறாமல் இருந்திருப்போம், அதெல்லாம் பற்றி தொடர்ந்து பேசலாம்.